வணக்கம் நேரிகளை இந்த அழகான மாலை பொழுதில் இன்றைய ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக கருத்துக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கும் நல்ல நல்ல கருத்துக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் முதலாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வனபத்திரகலைமன் கோவில் குண்டம் கண்திருப்பு விழா பத்தி தாங்க பார்க்க போறோம் இருபத்தெட்டாம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி இருக்குங்க வருகிற ஆறாம் தேதி நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க விரிவாக பார்க்கலாம் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் குண்டம் கண் திருப்பு விழா மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் குண்டம் கண் திருப்பு விழா நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி தேவி கோட்டத்தில் பிரசித்தி பெற்ற வனபத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இங்கு இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆடிக்குண்டம் திருவிழா வருகிற இருபத்தி மூணாம் தேதி இரவு பூச்சாட்டுதலுடன் தொடங்குகிறது இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு லட்சார்ச்சனை இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு கிராம சாந்தி இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கொடியேற்றம் மாலை ஆறு மணிக்கு சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பொங்கல் வைத்து குண்டம் திறத்தல் முப்பதாம் தேதி அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பவானி ஆற்றில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன முப்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு குண்டம் இறக்குதல் நிகழ்ச்சி நடக்கிறது முப்பத்தி ஓராம் தேதி ஆடி அமாவாசையையொட்டி அதிகாலை நாலு முப்பது மணிக்கு கோவில் நடைத்திருத்தல் காலை பத்து மணி முதல் மாவிளக்கு மாலை ஆறு மணிக்கு பூப்பள்ளக்கில் அம்மன் திருவீதி உலா ஆகியவை நடைபெறுகிறது அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பரிவேட்டை இரவு எட்டு மணிக்கு வானவேடிக்கை இரண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மகா அபிஷேகம் மாலை ஆறு மணிக்கு பூப்பள்ளக்கில் அம்மன் திருவீதி உலா மூணாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு ஆடிப்பெருக்கு ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு நூத்தி எட்டு திருவிழுக்கு பூஜை ஆறாம் தேதி மறுபூஜையுடன் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்நிலையில் குண்டம் கண் திறத்தல் நிகழ்ச்சி நேற்று காலை எட்டு மணியளவில் நடைபெற்றது இதையொட்டி பல வண்ண மலர்களால் குண்டம் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அதன் நடுவில் ஆங்காங்கே கற்பூரம் வைக்கப்பட்டு இருந்தது சிறப்பு பூஜைக்கு பிறகு ஊதுபத்தி கற்பூர தீபம் ஏற்றப்பட்டு குண்டத்தில் கண் திறக்கப்பட்டு கெட வெட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அரங்காவலர் ஆர் வசந்தா உதவி ஆணையரும் செயல் அலுவலருமான எஸ் வி ஹர்ஷினி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அடுத்ததாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஆடி மாதம் பிறந்திருக்கிறனால இந்த மாதத்தில் வரக்கூடிய விழாக்கள் பற்றியும் விரத வழிமுறைகளை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம் ஆடி மாத விரதங்கள் ஆடி மாதம் பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதமாகும் சோறை காற்றோடு அம்மனின் அறுக்காற்று அரவணைக்கும் மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது இந்த மாதத்தில் விழாக்கள் வரிசை கட்டி நிற்கும் ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது ஆடி மாதத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய விழாக்களைப் பற்றி பார்க்கலாம் ஆடி தபசு ஒருமுறை அம்பாள் சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்டாள் அதாவது விஷ்ணுவுடன் இணைந்து காட்சி தர வேண்டும் என்பது அவளது கோரிக்கை உடனே சிவபெருமான் பொதிகை மலையில் புண்ணை வர்ணத்தில் தவம் புரிந்தால் அந்த காட்சி காண கிடைக்கும் என்றார் அம்பாளும் ஒற்றைக்காலில் ஊசி முனையில் நின்று தவம் செய்தாள் இதையடுத்து ஆடி பௌர்ணமி நாளில் பார்வதியின் வேண்டுகோளை நிறைவேற்ற சங்கரநாராயணர் கோலத்தில் இறைவன் காட்சி அளித்தார் அம்பிகை கோமதி அம்மனாக வடிவம் கொண்டு அந்த காட்சியைக் கண்டு தரிசனம் செய்தார் இந்த விழா இன்றும் பாரம்பரியமாக சங்கரன் கோவில் திருத்தலத்தில் நடைபெற்று வருகிறது ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினங்களில் ஒன்று ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாள் நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பால் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் இந்த சைவ ஆலயங்களில் மட்டுமில்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் ஆண்டால் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் ஆகும் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையை பித்ருக்கள் தினமாக கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் போன்றவற்றை தரும் ஆற்றல் படைத்தவர் மனதுக்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் போன்றவற்றை தரவல்லவர் இத்தகைய பெருமைகளையெல்லாம் தருகின்ற சூரிய சந்திரர்களை தாய் தந்தையை இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்து சிறப்பான ஒன்றாகும் தட்சி காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு கொண்டது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக் கடன்களையும் செலுத்த முழுக்கிய நாளாகிய இந்த நாளை தேர்வு செய்கிறார்கள் ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதமிருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடித்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் தேடி என்பார்கள் ஆடி மாதம் வரும் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமகலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பழம் கூடும் என்பதே இந்த பழமொழி கூறும் தத்துவம் அதேபோன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் பலரும் அவ்வையார் விரதம் கடைபிடிப்பார்கள் கணவனின் ஆயில் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்து கொள்வார்கள் ஆடி வெள்ளிக்கிழமையன்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயில் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரவும் விரதம் மேற்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுகிறார்கள் இந்த விழாவானது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படும் காவிரி கரையோரங்களில் இந்த விழா களை கட்டும் காவிரி அணைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது தாமிரிபரணி கரையிலும் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இன்றையாண்மையும் தொடர்கிறது அடுத்ததாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளம் மகா கணபதி ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் வேளம் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தை பற்றியும் தல வரலாற்றை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம் வேண்டிய வரம் தரும் வேளம் கணபதி கோவில் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் மயில் வேளம் என்ற இடத்தில் மகா கணபதி கோவில் உள்ளது இத்தல இறைவனுக்கு யானை தந்தங்களை போன்ற தங்க கொம்புகளை சமர்ப்பித்து வழிபட்டால் அவர் வேண்டியதை உடனடியாக நிறைவேற்றித் தருவார் என்கிற நம்பிக்கை இங்கு வழிபடும் பக்தர்களிடம் நிறைந்திருக்கிறது தல வரலாறு பரசுராமர் கேரளத்தில் நூத்தி எட்டு எனும் எண்ணிக்கையில் சிவாலயங்கள் வைணவ ஆலயங்கள் மற்றும் தேவி ஆலயங்களை நிறுவினார் அதோடு அவற்றை சிறந்த முறையில் பராமரிப்பதற்காக பல அந்தனர் குடும்பங்களையும் அங்கு குடியேற்றினார் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சில இடங்களிலும் பல அந்தனர் குடும்பங்கள் குடியேறியிருந்தன இந்த பகுதியில் வசித்து வந்த அந்தணர்கள் அனைவரும் தலிப்பிரம்பா என்ற இடத்தில் அமைந்த ராஜராஜேஸ்வரர் கோவிலில் இருக்கும் இறைவனையே தங்கள் முதற்கடவுளாக நினைத்து வழிபட்டனர் அவர்களிடையே வேதங்கள் சடங்குகள் தொடர்பாக ஏதாவது ஐயங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது அவர்களுக்குள்ளாகவே வாதிட்டு சிறந்தோறும் முடிவுக்கு வருவது என்கிற வழக்கத்தையும் அவர்கள் மரபுவழியாக பின்பற்றி வந்தனர் தலிப்பிரம்பா ராஜராஜேஸ்வரர் ஆலய வழிபட்டு உரிமை இப்பகுதியில் கூடியிருந்த அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தபோதினும் தலிப்பிரம்பாவில் வசித்த அந்தனர்கள் மட்டும் அந்த ஆலயத்தின் மீது அதிக அளவில் உரிமை கொண்டாடினர் அதன் அடிப்படையில் கோவில் ஆலயமணியை தளிப்பிரம்பா அந்தனர்கள் ஒருவரே அடித்து ஒளி எழுப்ப வேண்டும் என்கிற வழிமுறையும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அருகில் உள்ள வேளம் கிராமத்தைச் சேர்ந்த சில அந்தனர்கள் தளிப்பிரம்பா கோவிலுக்கு வந்தனர் அவர்களில் ஒருவர் நுழைவு வாசலில் இருந்த ஆலயமணியை பக்தியுடன் அடித்து ஒளி எழுப்பினார் அதனை அறிந்த தளிப்பிரம்பா அந்தனர்கள் அவரை கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று தெரிவித்ததுடன் அவரை வலுக்கட்டாயமாக கோவிலை விட்டு வெளியேற்றவும் செய்தனர் கோவிலிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் வேதனையடைந்த அந்த அந்தணர் தான் குடியிருக்கும் வேளம் தலிப்பிரம்பா ஆலயத்தை போன்றொரு ஒரு ஆலயத்தை கட்ட முடிவு செய்தார் வேளத்திலிருந்து பழமையான வைத்தியநாதர் ஆலயத்தின் வடக்கு பகுதியில் தலிப்பிரம்பாவில் இருக்கும் ஆலயம் போன்றதொரு புதிய ஆலயத்தை கட்டுவித்து அந்த ஆலயத்தின் கருவறையில் ராஜராஜேஸ்வரர் என்னும் பெயரிலான சிவலிங்கம் ஒன்றை நிறுவும் பணிகளை தொடங்கினார் அதனை அறிந்த தளிப்பிரம்பா அந்தனர்கள் ஆலய பணிக்கு பல்வேறு இடையூறுகளை செய்தனர் அதனை கண்டு மனம் வருந்திய அந்த அந்தனர் கோவிலின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த விநாயகர் பெருமான் சன்னதியில் கடசாபிஷேகம் செய்து வழிபட்டார் அதன் பின்னர் இடையூறின்றி கோவில் பணிகள் நிறைவடைந்து வைத்தியநாத சுவாமி கோவில் புதியதாக கட்டப்பட்ட ராஜராஜேஸ்வரர் கோவில் என இரு சிவாலயங்கள் இருந்தாலும் தடைகளை நீக்கி அருளிய விநாயகர் ஆலயமே அங்கு சிறப்பு பெற்று விளங்குகிறது இந்த ஆலயம் வேளம் மகாகணபதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஆலய அமைப்பு அதற்கு வடக்கே ராஜராஜேஸ்வரர் ஆலய கருவறை என்ற இரண்டு கருவறைகளுடன் இரு சிவாலயங்கள் அமைந்திருக்கின்றன இவற்றுள் வைத்தியநாத சுவாமி கருவறை சிறியதாகவும் ராஜராஜேஸ்வரர் கருவறை பெரியதாகவும் இருக்கின்றன ஒரே நடையில் இரு சிவாலயங்கள் அமைந்திருப்பது இங்கு மட்டுமே என்பது ஆலயத்தின் முக்கிய சிறப்பாகும் கோவில் வளாகத்தின் மேற்கு பகுதியில் வைத்தியநாத சுவாமி ஆலய கருவறை ராஜராஜேஸ்வரர் கோவிலின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் சன்னதியில் மகாகணபதி தெற்கு நோக்கி பார்த்த நிலையில் வீற்றிருக்கிறார் இவரை பக்தர்கள் தட்சிணாமூர்த்தியின் வடிவமாக கருதி வழிபடுகின்றனர் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தின் மேற்கு புறம் பார்வதி தேவி மேற்கு நோக்கி பார்த்த நிலையில் அன்னபூர்ணா தேவி வடிவில் இருக்கிறாள் வடமேற்கு மூலையில் கிருஷ்ணர் சன்னதி ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலுக்கு வெளியே அழகிய தீர்த்த குளம் உள்ளது இக்கோவில் திருமண தடை நீக்குவதற்கு வேண்டிக் கொள்பவர்கள் திருமணம் உறுதிக்காக நடைபெறும் உறுதிப்படுத்தும் நிகழ்வு முன்பாக இக்கோவிலுக்கு வந்து கணபதிக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருபத்தொரு கதலிப்பழங்கள் கோர்க்கப்பட்ட மாலையை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர் தங்கக்கொம்பு சமர்ப்பித்து வழிபாடு மகாகணபதி கோவில் வழிபாட்டில் கணபதி வேள்வி சொர்ணக்கொம்பு வட்டல பாயசம் படைத்தல் மலர் சமர்ப்பித்தல் நெய் விளக்கேற்றுதல் போன்றவை சிறப்புடையதாக இருக்கிறது இத்தல இறைவனுக்கு தங்கமுலாம் பூசப்பட்டு வெள்ளியிலான யானை தந்தங்கள் போன்ற சிறிய கொம்புகளை சமர்ப்பித்து வழிபடும் வித்தியாசமான வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற ஒற்றை இலக்க வரிசையில் இந்த தங்க கொம்புகளை வாங்கி கருவறை வாசலில் வைத்து வேண்டுகின்றனர் அங்கிருக்கும் அர்ச்சகர் அதனை எடுத்து கணபதியின் பாதங்களில் சமர்ப்பித்து பூஜை செய்கிறார் கோவில் அலுவலகத்தில் இந்த தங்க கொம்புகளை பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் சொர்ண கொம்பு சமர்ப்பித்து வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கணபதிக்கு நின்று செலுத்தும் விதமாக பாயசம் படித்து வழிபடுகின்றனர் அமைவிடம் கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் தலிப்ரம்பா என்னும் இடத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மயில் வேளம் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் இத்தலத்திற்கு செல்ல கண்ணூரில் இருந்து பெருந்து வசதிகள் அமைந்திருக்கின்றன அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திவரதருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அனுப்பிய பட்டுவஸ்திரம் பற்றி வாங்க விரிவா பார்க்கலாம் அத்திவரதருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அனுப்பிய பட்டுவஸ்திரம் காஞ்சிபுரம் அத்திவரதருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அனுப்பிய பட்டுவஸ்திரத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் ஒய்வி சுப்பாரெட்டி சமர்ப்பணம் செய்தார் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் காஞ்சிபுரம் வருகை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி அத்திவரதர் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள்கள் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் தினமும் ஒவ்வொரு நிவர்த்தியிலான பட்டு வஸ்திரத்தை அலங்காரத்தில் அத்திவர்தர் அருள்பாலித்து வருகிறார் அத்திவரதர் தரிசனத்தின் பதினாறாவது நாளான நேற்று திருப்பதி வெங்கடாஜலபதி அத்திவரதருக்கு அனுப்பிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வசந்த மண்டபத்தில் நடந்தது திருப்பதி வெங்கடாஜலபதி சார்பாக அனுப்பி வைக்கப்பட்ட மங்கள பொருள்களை மஞ்சள் குங்குமம் சந்தனம் துளசி மாலை தாமரை மலர்கள் மற்றும் விலை உயர்ந்த பட்டு வஸ்திரம் ஆகியவற்றை அறங்காவலர் குழு தலைவர் ஒய்வி சுப்பாரெட்டி தன்னுடைய தலையில் சுமந்தபடி மேலதாளம் முழங்க ஊறுமலமாக சுமந்து வந்து அத்திவரதருக்கு சமர்ப்பணம் செய்தார் அந்த பொருள்களை வரதராஜ பெருமாள் கோவில் பிரதான அர்ச்சகர்கள் பெற்றுக்கொண்டனர் அடுத்து அவர்களுக்கு சாமி தரிசன ஏற்பாடுகளை கோவில் அதிகாரிகள் செய்து வந்தனர் அவர்களுக்கு துளசி பிரசாதங்களை கோவில் அதிகாரிகள் அர்ச்சகர்கள் வழங்கினார்கள் அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சந்திரகிரகணம் நடந்ததால் இன்று கூறக்கூடிய மந்திரத்தை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் சந்திரகிரகண வேளையில் கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை சந்திரகிரகணம் நிகழும் தினத்தன்று காலையில் நூற்றி எட்டு முறை கூறுவதால் கிரகணத்தின் தீய தாக்கத்தில் இருந்து நம்மை காத்து கொள்ளலாம் ஆம் ஐம் க்ளீம் சோமாய நமக இந்த மந்திரத்தை சந்திர கிரகணம் நிகழும் தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் போட்டு சந்திர பகவானை மனதில் நினைத்து இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபட வேண்டும் மனிதர்களாகிய நாம் இம்மந்திரத்தை கூறுவதால் கிரகணத்தின் தீய தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்குங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தேரட்டம் நடக்க இருக்குங்க அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் திருவிழா திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் திருவிழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் நூத்தி எண்பத்தி ஏழாவது வைகுண்டர் ஆடி திருவிழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதனை முன்னிட்டு அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு உகப்படிப்பு பணிவிடை நடக்கிறது பின்னர் கொடிப்பட்டம் அவதாரப்பதியை ஓரொரு முறையும் கொடி மரத்தை ஐந்து முறையும் சுற்றி வலம் வருகிறது காலை ஆறு மணிக்கு ஐயாவளி அகில திருக்குடும்ப மக்கள் சபை தலைவர் வள்ளியூர் தர்மர் கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் ஆடி திருவிழா கொடியேற்றுகிறார் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு புஷ்ப வாகனத்தில் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சி நடக்கிறது மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சி படிப்பு பணிவிடையும் மதியம் மூணு மணிக்கு திரு வாசிப்பும் மாலை ஐந்து மணிக்கு உகப்படிப்பு பணிவிடையும் நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு புஷ்ப வாகனத்தில் ஐயா பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் தினமும் மாலையில் ஐயா புஷ்ப வாகனம் வாகனம் ஷர்ப்ப வாகனம் கருட வாகனம் குதிரை வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் இந்திர வாகனம் காலை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கோவிலைச் சுற்றி பலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் தினமும் காலை மதியம் இரவில் பக்தர்களுக்கு அன்னதர்மமும் வழங்கப்படுகிறது விழாவின் சிகர நாளான வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு ஐந்து மணிக்கு தேரோட்டம் நடக்கிறது அடுத்த நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புனித சந்தியாகப்பர் ஆலயம் பத்தி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் தங்கச்சி மடம் வேர்க்காடு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தின் திருவிழா தொடங்கி தொடங்கியிருக்கு அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் தங்கச்சி மடம் வேர்க்காடு புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழா தொடக்கம் தங்கச்சி மடம் வேர்க்காடு புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் நானூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா வருகிற மூணாம் தேதி வரை நடைபெறுகிறது ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் வேர்க்காடு பகுதியில் புனித சந்தியாகப்பர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் ஆகிய மூணு மதத்தையும் குறிக்கும் வகையில் ஆலயத்தின் முகப்பு பகுதி காட்டப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆலய திருவிழாவில் மும்மதத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வார்கள் இந்நிலையில் தங்கச்சி மடம் வேர்க்காடு புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் நானூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா வருகிற மூணாம் தேதி வரை நடைபெறுகிறது விழாவின் முதல் நாளான நேற்று ஆலயம் முன்பு சந்தியாகப்பரின் உருவம் பதித்து கொடியை ராமநாதபுரம் மறை அதிபர் அருள் ஆனந்த கொடியேற்றி வைத்தார் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆலய பங்கு தந்தை செபஸ்டின் விழா குழு தலைவர் பூபதி ஆரோக்கியராஜன் மற்றும் கிராம தலைவர்கள் அந்தோணி சந்தியாங்கு அந்தோணி செபஸ்தியான் முஸ்லிம் ஜமாத் தலைவர் ரப்பானி ஜமாத் நிர்வாகி பசீர் இந்து சமுதாய நிர்வாகிகள் கோவிந்தன் நாகேந்திரன் உள்பட மும்மதத்தைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறானை வாசிப்பதும் வாசிப்பதை கேட்பதும் முக்கியமானதுன்னு இஸ்லாம் சொல்லுதுங்க அதை பற்றி வாங்க பார்க்கலாம் திருக்குறான் வாசிப்பது நாவு சார்ந்த எரி நம்பிக்கை திருக்குறான் வாசிப்பது ஒருவர் வாசிக்கும் போது மற்றவர் கேட்பது தொழுகையில் வாசிக்கப்படும்போது செவித்தாழ்த்தி கேட்பது யாவும் இறை நம்பிக்கையை பலப்படுத்தும் மேலும் வாசிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நன்மை கிடைக்கும் திருக்குறானை பொருள் விளக்கி ஓதினாலும் நன்மை உண்டு பொருள் விளங்காமலும் ஓதினாலும் நன்மை உண்டு சரளமாக ஓதினாலும் திக்கி திணறி ஓதினாலும் நன்மைகள் உண்டு எவர் ஒருவர் இந்த இறைவேதத்திலிருந்து ஒரு எழுத்தை வாசிக்கிறாரோ அவருக்கு அதனால் ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மைக்கு அதுபோன்று பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் ஒருவர் திருக்குரானை வாசித்தாலோ அல்லது ஒருவர் வாசிப்பதை பிறர் செவி மடுத்தாலோ அத்தகைய இருவருக்கும் இறை நம்பிக்கை மேன்மேலும் அதிகரிக்கும் நபி அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய கொள்கையை போதிக்கும்போது ஆர்வமாக இறைவேதமான திருக்குரானை வாசித்து காட்டுவார்கள் அதன் ஒளிவடிவம் கேட்டு அதன் அழகிய ஆழமான கவர்ச்சியான கருத்துக்களால் இருக்கப்பட்டு இசைந்து இதயபூர்வமாக பலர் இஸ்லாத்தில் இணைந்தனர் இறை நம்பிக்கையை ஏற்றனர் மற்றும் சிலர் அதன் ஒளி கேட்டு இஸ்லாத்தில் இணைந்துவிடக் கூடாது என்பதற்காக தமது காதுகளில் பஞ்சை அடித்து திரிந்தனர் அதையும் தாண்டி அதன் ஒளி அவர்களின் உள்ளத்தில் ஊடுருவி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வரவைத்தது இஸ்லாம் வாசிப்புக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளது இறைவேதமான திருக்குறான் வாசிப்பதை இறை நம்பிக்கை சார்ந்த விஷயமாக அது பார்க்கிறது நபி மொழிகளை வாசிப்பதும் இறை நம்பிக்கை என்று சொல்ல முடியும் இதன் தொடர்ச்சியாக இறை நம்பிக்கையூட்டும் மார்க்க சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து நூல்களையும் வாசிப்பது நாவு சார்ந்த இறை வாசிப்பு விஷயத்தில் நாம் தேர்ந்தெடுக்கும் அணுகுமுறை வைத்துதான் அது இறைநம்பிக்கை சார்ந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் மார்க்கத்திற்கு முரணான ஆபாசமான பாவகரமான பயங்கரமான வாசிப்புகள் யாவும் ஒருவரை இறை நிராகரிப்பில் தள்ளிவிடும் இத்தகைய வாசிப்புகளை தவிர்த்து மற்ற வாசிப்புகள் யாவும் இஸ்லாத்தின் பார்வையில் வரவேற்கப்பட வேண்டியவைதான் இறைவேதமான திருக்குரானில் முதன் முதலில் இடம்பெற்ற திருவசனம் வாசிப்பு குறித்து தான் என்பது கவனிக்கத்தக்கது இறைநம்பிக்கையாளர்கள் திருக்குரானை வாசிப்பவர் எத்தனை பேர் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இல்லங்களில் அலமாரியில் அழகு சாதன பொருட்களின் வரிசையில் திருக்குரான் திறக்கப்படாத வாசிக்கப்படாத அழகு சாதனமாக காட்சிப்படுத்தப்படுகிறது இன்னும் சிலர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாசிக்கவே தெரியாது சிலருக்கு வாசிக்க தெரிந்தாலும் வாசிப்பதும் கிடையாது திருக்குறானை தினம் தினம் ஒரு வசனமாவது வாசிக்க வேண்டும் அதன் கருத்தை உணர்ந்து வாசிக்க வேண்டும் அது கூறும் கூற்றுப்படி வாழ்வை அமைத்திட வேண்டும் இன்றையாண்மை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது போல் உங்கள் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோல வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்